நான் நல்லவன், ஆன்மீகவாதி, ஒழுக்கமுடையவன், ஒழுக்கசீலன் என்பதும் அகந்தையின் வெளிப்பாடா? அதாவது எல்லா நல்லதனங்களையும் சேர்ந்து ஒருவர் வாழ்கின்றார், ஆன்மீகவாதியா வாழறார், நல்லவராக மிக நல்லவராக சமுதாயத்தில் வாழ்கிறார், குடும்பத்தில் வாழ்கின்றார், அதுக்கப்புறம் ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் படைத்தவராக வாழ்கின்றார். இது கூட, இவைகளெல்லாம் கூட அகந்தையினுடைய வெளிப்பாடா? மனிதன் கிட்ட அவன் எழுந்து கண்ணை திறந்து நினப்புல உள்ள முழிக்கிறதுலேருந்து ஆழ்ந்த உறக்கத்துல கடைசியில திருப்பி அந்த எண்ணம் மறைஞ்சு அவன் தூங்க போற வரைக்கும் நடக்கிறது எல்லாமுமே வந்து அகந்ததான். என்ன அதுதான் டிசைட் பண்ணுது உங்களை. உங்களுடைய கதை கரு ஆல்ரெடி வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற இடம் பேரு ஈகோ, அகந்தை, நான் பாவம். முடிச்சாச்சு. அஞ்சு அறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினங்களும் வேற்று கிரகவாசிகளும் பெரிய பேரண்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் என்ன இருப்பா நான் இருக்கும் அப்படின்னு இப்ப விஞ்ஞானம் என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்கு. எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் என்ன, எப்படி இருக்கும், யாதா இருக்கும், இதுக்கெல்லாம் கடவுள்னு ஏதான இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அங்க ரிலிஜன் கிடையாது, எதுவும் கிடையாது. அறிவு ஏதோ ஒண்ணு, பேரறிவு, எல்லையற்ற, உதிக்காத, நீங்காத பேரறிவும் பேரிருப்பும் பேருணர்வும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனோட சந்நீதியில பிரபஞ்சம் முக்குணமயங்களாக தனியா ஒரு மனமாக ஒரு சாப்ட்வேர் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அது நம்மளுடைய டெசிஷனே கிடையாது. நம்ம ஒண்ணுமே அதை பண்ண முடியாது, அதுல நாமளும் இன்க்ளூட். இது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. உணர்ந்த ஞானி என்ன பண்றாருன்னா, ஐயோ அதுதான் என் அறிவு, அது தனி அறிவு இல்லையா, அது என்னுடைய எண்ணமா இருக்கிற அறிவு இல்லையா, என் உடம்புல இருக்கிற ஒரு செல், என் கிட்னி ஏங்கிக்கிட்டு இருக்கு, என் ரத்த ஓட்டம் சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி தனியா மூச்சு காத்து, ரத்த ஓட்டம், சத, பிண்டம், உயிர், உடம்பு, இதெல்லாம் அந்நியமா விட்டு வைக்காத பூரணமா எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணி எல்லாமா இருக்கிற ஒரு அறிவு. அதுக்கு அந்நியமா இந்த மனுஷன் மாத்திரம்தான் விலகியிருக்கான். இந்த மனுஷனா விலகி இருப்பது எது? அவனுடைய நான்பாவம். அதுல என்ன பண்ணிட்டாங்க, உணர்ந்தவர்கள் மகான்கள் அதுதான் இருக்கு. எல்லையற்ற பேரறிவு, எல்லையற்ற பேரறிப்பு, எல்லையற்ற பேருணர்வு, சர்வமாவும் இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்துல மனிதன் கிட்ட இருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. ஆனா உணராதவர்கள் அவங்க எப்படி இருக்க முடியும்? உணராதவன்னா யாரு? தனித்த உணர்ச்சிய, தேக உணர்ச்சிய, புத்தியில தன்னுடைய சில அணுகுமுறைகளை, யோசிக்கும் விதத்தை, அலசி ஆராயின் தன்மைகள் எல்லாம் அவன் என்ன பண்றான், குட்டி 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 குட்டியா நல்லதனத்தோட சேர்த்துக்கிறான். காத்தால எழுந்து இப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணா நல்லது. நான் இப்ப சூரிய நமஸ்காரத்தை குறை சொல்லல, உடம்பு செய்கையில குறை சொல்லல, ஏதோ நல்லது 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 நல்லதெல்லாம் யாருக்கு திருப்பியே? அகந்த இதுல கடைஞ்ச போக்கிரி மாதிரி ஆகிட்டு வருது. ஒரு உணர்ச்சியே, அதாவது வந்து ஒரு அறிந்த உணர்ச்சி, ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு மொபைல் இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, நான் வாங்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் வாங்குறேன். அதுட்டு அது மூலமாக அதுல விஷயம் தெரிய வர 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 என்ன ஆகுது, எனக்கு வந்து ஒரு அகந்தை வந்து தடிக்குது. தெரிந்தவனாக மாறும் பொழுதெல்லாம் உள்ள உணர்ச்சிகள்லாம் தடிக்கின்றன, அகந்தை தடிக்கின்றது. சமுதாயம் என்ன பண்ணுச்சு, மொழியையும் பாஷையும் கொண்டு மனுஷனை எப்படியாவது ஒரு ஒரு சட்டத்திட்டங்களுக்கு, ஒரு ஒழுங்கு நியமங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஷைகள்ல நன்னடத்தைகள், தீய நடத்தைகள். நன்னடத்தைகளை ஃபாலோ பண்றவன் நல்ல வழியில போறான், தீய நடத்தைகளை ஃபாலோ தெரியாம தீய நடத்தைகள்ல இருப்பவன் அழிஞ்சு போறான் அப்படின்னுட்டு விதவிதமாக நல்லவன் தீயவன், சரி தவறு, மேன்மை கீழ்மை, புகழ்ச்சி இகழ்ச்சி, படிக்கும் திறமை, படிப்பற்ற தன்மை, படிப்பு ஏறா தன்மை,
சகலத்துலயும் குணங்கள்ல ஒட்டுமொத்தமா பிரபஞ்சமே வந்து ஆன்ம பொருள்ன்ற பேரறிவு பேரிருப்பு பேருணர்வு சந்நிதியில முக்குண மயங்களால ஓயாம எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ்ன்னு பிளக்சுவேஷன் சொல்லிட்டு அடிப்படையில சூன்யமே இல்லாமல் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது ஒன்னு ஒன்னுத்தையும். ஒரு கடல் போல பார்ட்டிகல்ஸ் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. சப்ஆட்டாமிக் பார்ட்டிகல் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. மாட்டுக்கு எது கண்டுபிடிச்சோம் அந்த ஆக்சிஜன் சொல்லப்பட்டதுல ஆக்சிஜன் ஒன்னும் பேர் கிடையாது, தனி இது கிடையாது, எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு பிரிவில்லாமல். 120 125 130 லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகல் லிஸ்ட் அவ்வளவுதான் ஆராய முடியும். அதுக்கு மேல ஆராயத்துக்கு கேஜெட்டே கிடையாது. டெலஸ்கோப்பும் அவ்வளவுதான் போகுது. சரிப்பா நீ ஆரம்பத்துக்கே போப்பா, பிரபஞ்சம் ஆரம்பிச்ச இதுக்கு புள்ளிக்கே போனா கூட அங்கேயும் வேக்கம் இல்ல, எம்டினஸ் இல்ல, நத்திங்னஸ் இல்ல, ஒன்று மற்ற தன்மையே இல்ல, சூன்யமே கிடையாது, எல்லாம் ஃபில்ட் அப். இதுல வந்து ஆன்ம ஞானம் அங்க ஆழ்ந்த உறக்கத்தை உணர்ந்து மகானாக திகழ்ந்து தன்னை உணர்ந்த அவர்கள் நேரடியாக பிரபஞ்சத்துல பிரபஞ்சமே இல்லை, அதனால எங்கிட்டையும் நானும் கிடையாது, என்னுடையவர்களும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆழ்ந்த உறக்கம் போலயே இருக்கிற தன்மையில வாழறாங்க. இது ஏதோ வந்துடுச்சு அந்த உபதேசத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டு வாழறாங்க. அதை உணராதவர்கள் என்ன பண்றாங்க, அதே மகான்களை பின்பற்றியோ பின்பற்றாமையோ தனித்தனியா தங்க புத்தியில தோன்றுறதெல்லாம் ஆர்குமெண்டா போடுறாங்க. அதுல நல்லதானோன்னு ஒரு செட்டு வருது, இல்லாட்டி கெட்டதானோ கேடு விளைவிக்கும் தன்மைகள், இதுல இருந்து நல்லதானதை பிரிக்கிறாங்க. பிரிச்சு இப்படி எல்லாம் இருந்தா இது நல்ல ஐடென்டிபிகேஷன். மொத்தத்துல ரெண்டுமே கேடு, ரெண்டுமே போய். நல்லது எப்படி வந்தது, கெட்டது இல்லாததுனால வந்தது. கெட்டதை அவாய்ட் பண்ணும்போது அதுவே நல்லது. ஆரோக்கியம் எப்படி வந்தது, நோயுற்று இருந்தா நோயில்லாம இருக்கிறதுக்கு வேற ஆரோக்கியம், அப்படிதானே தவிர ஆரோக்கியம் தனியா ஒண்ணும் கிடையாது. ஆழ்ந்த உலகத்துல பிறந்தவனே இல்லை. இப்படி போகும்பொழுது ஆழ்ந்த உலகத்துல அடியோட ஒரு உடம்பு எடுத்து உயிர் எடுத்து பிறந்தவனே இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, நான்பாவம் இல்லை, பிரபஞ்சம் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லது கெட்டதே கிடையாது. இவனுடைய மனசை என்ன பண்றான், பொருள்கள் எல்லாம் ஏத்துறான், பொருள்கள்ல நல்ல பொருள், பொருள்கள்ல கெட்ட பொருள், இப்படின்னு ரெண்டுமே செம்ம கேடுங்க. உண்மையே வேற இல்லைங்க. அதுவும் நல்லதுல சேர்றேன்றவனை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றதுக்கு ஒரு கும்பலே ஆன்மீகம் வச்சுக்கிட்டு பண்ணுதுங்களா. இதெல்லாம் பண்ணாதான் நீ ஆன்மீகம் பண்றேன்ட்டு அவனும் உணராதவன். ஆனா பாமர மனுஷன் நல்லதனத்துல சேரணும்னு விரும்புறான்றது மாத்திரம் அவங்களுக்கு தெரியும். அதனால இங்க வந்து கரெக்டா சிக்குவான், வலைய போட்டு வச்சிருக்காங்க அவங்க. நான் நல்லதெல்லாம் நடத்துறேன், நான் ஆன்மீகம் நடத்துறேன், விழிப்பு நிலை ஆன்மீகம் ஒரு ஆன்மீகமே இல்லைங்க. ஆன்மீகம் நல்ல ஆன்மாவே இருக்கிற இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம், அவ்வளவுதான். சோ இங்க பாத்தீங்கன்னா அகந்தைகளுக்கு அகந்தையின் நல்லவன் தீயவன், ஆத்தீகன் நாத்தீகன், ஒழுக்கசீலன் ஒழுக்கமற்றவன், எல்லாமும் புத்தி தத்துவம் மனமாகவும் தனி மனித வாழ்க்கையாகவும் பிரபஞ்சமாகவும் விரிகின்றது. இரண்டு உணர்ச்சிகளுக்கு இரண்டு உணர்ச்சிகளும் போய், எது நல்ல உணர்ச்சியும் கெட்ட உணர்ச்சியும் இரண்டும் போய் விசாரித்து தள்ளப்பட வேண்டியவைகள் உண்மை அல்ல. எல்லாம் இங்க நம்ம விழிப்பு நிலையில நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன உணர்ச்சிக்கு ஆட்பட்டாலும் அந்த நல்ல உணர்ச்சியா கூட இருக்கட்டும், அது எங்கிருந்தும் நீங்க உங்க படிச்சீங்க, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே நேச்சுரலா வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க, இங்க நேச்சுரலா உணர்ச்சி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஒரு செல் அமீபாக்கு அதுக்கு வந்த உணர்ச்சி இன்னதுன்னு அதுக்கு தெரியாது. சூரியனுக்கு இன்ன உணர்ச்சி இல்லை, நம்ம சூரியனா இங்கதான் நம்ம தான் சென்டர்ல இருக்கோம், நம்மளை சுத்திக்கிட்டு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, பூமி வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பிரபஞ்சத்துல தனி அறிவே இல்லாத அளவுக்கு ஒரே ஒரு பொருள் அறிவு மயமாக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதுல இருந்து இந்த எழுந்த இந்த மனிதன் மத்திரம் நல்லதுன்னு பிரிச்சுக்கிறான், சுகம்னு பிரிச்சுக்கிறான், லாபம்னு பிரிச்சுக்கிறான், ஆதாயம் பிரிச்சுக்கிறான், மேன்மைன்னு பிரிச்சுக்கிறான், புகழ்ச்சின்னு பிரிச்சுக்கிறான், திறமைகள்னு பிரிச்சுக்கிறான், எல்லாம் அந்த சைடெல்லாம் புரியுதுங்களா. அப்புறம் பிறப்பு இறப்பு கூட கூடாது. எல்லாமுமே உணர்ச்சி, எல்லாமுமே பேச்சு, அவ்வளவுதான். இங்க பிறந்தவனே இல்லை, அதுதான் அடிப்படை உண்மை. அதனால அகந்தையை நம்பி மோசம் போகாதீர்கள்.
அதனால அதுல முக்கியமா நல்ல இமேஜ தேடிட்டு போனீங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் நீங்க அழிக்கணும். நல்ல இமேஜும் ஒரு அனுபவமா பதியும். உலகம் மெச்சுதல், குடும்பம் மெச்சுதல், நீங்களே உங்களை மெச்சிக்கொள்ளுதல், புகழ்ந்து கொள்ளுதல், நல்லதனத்துல ஈடுபடுதல் எல்லாம் வந்து திருப்பி வந்து அதுக்கும் உட்காந்து பிறவி எடுத்து பண்ணணும். அதனால இரட்டையே வேணாம்பா. இதெல்லாமா இருக்கிற நான் பாவத்தை தூக்கு, எல்லாம் நான் பாவத்தின் வெளிப்பாடே, அவ்வளவுதான். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதனுடைய கனெக்டட் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, அதையும் சேர்த்து பாருங்கள். 10-14 வயசு குழந்தைகளுடன் காத்தால 1.5 மணி நேரம் பண்ணட்டும், நைட் 1.5 மணி நேரம் பண்ணட்டும், மற்றவர்கள் எல்லாம் 1 மணி நேரம் காலையில் சும்மா இரு சொல்லற சுரூபமாய். அது என்ன ஆழ்ந்த வர்க்கம் போல இருக்கணும், தியானம் கிடையாது. காத்தாலையும் நைட்டும் பண்ணுங்க, 24/7 இதே பாவத்தில் இருக்கும், அவ்வளவே நல்லது.